என்எஸ்சி சர்டிஃபிகேட் டிஸ்சார்ஜ் பை கேஷ். ப்ரீவியஸ் டாப்பிக்கில் கேவிபி எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு டிஸ்சார்ஜ் என்எஸ்சி. ரெண்டும் அதே மெனு தான், சிஎஸ்சிசி ஏஏசி, அதே மெனு தான். இப்போது ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு, அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் 49853. அவர் அதில் 12 சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கியிருக்காரு. 12 சர்டிஃபிகேட்டுக்கும் அக்கௌண்ட் நம்பர் தனித்தனியாக ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த அக்கௌண்ட் நம்பரும் இந்த சிஃப் நம்பரும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேவிபி என்கேஷ்மெண்ட்டில் பார்த்தோம்ல, சிஎன்ஏசி அந்த மெனுவில் போய் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நம்பராக நான் கொடுத்து நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் என்ன, சிஃப் நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஐ எம் கோயிங் டு டிஸ்சார்ஜ் தீஸ் சர்டிஃபிகேட்ஸ். எப்படின்னு பார்ப்போமா. இப்போ நான் ஆப்ரேட்டராக லாகின் பண்ணி வந்திருக்கேன். மெனு CSCCAAC அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் கோ. கிளிக் கோ. இப்போது ஃபங்க்ஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல சூஸ் க்ளோஸ், அதுக்கப்புறம் என்டர் சிஃப் ஐடி, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லென்ஸை கிளிக் பண்ணிங்கனாவே இட் வில் ஷோ த சர்டிஃபிகேட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் கோ. ஃபஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் கோ. அப்புறம் க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஷர் ரீசன்ட் கோட் அப்படிங்கிற இடத்துல NORML நார்மல் க்ளோஷர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் சப்மிட். ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த சர்டிஃபிகேட்டை இதே மாதிரி ஐ எம் கோயிங் டு கண்டினியூ த ப்ராசஸ் ஃபார் ஆல் த 12 சர்டிஃபிகேட்ஸ் ஒன் பை ஒன். க்ளோஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். என்எஸ்சியில் என்ட்ரஸ் சிஃப்ட் நம்பர், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த லென்ஸை கிளிக் பண்ணாலும் சரி, சர்டிஃபிகேட் நம்பர் லென்ஸை கிளிக் பண்ணாலும் இட் வில் ஷோ. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இப்போ நான் செகண்ட் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணுறேன். கிளிக் கோ. க்ளோஸை மறந்துடாமல் டிக் பண்ணுங்கள். நார்மல் NORMLன்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட். ஸோ இப்போ ரெண்டு சர்டிஃபிகேட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் சர்டிஃபிகேட் க்ளோஸ், என்ட்ரஸ் சிஃப்ட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த சர்டிஃபிகேட் என்கேஷ் பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் கோ. க்ளோஸ் சூஸ் பண்ணிட்டு கிளிக் சப்மிட். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் பண்ணுறீங்க. நான் ஒரு 4 சர்டிஃபிகேட் மட்டும் பண்ணுறேன், மிச்சதெல்லாம் இதே மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ ஃபோர்த் சர்டிஃபிகேட் ஐ எம் சூஸிங். ஸ்க்ரீனில் மாறி மாறி இருக்கேன்னு பார்க்காதீங்க, என் கையில் சர்டிஃபிகேட்டை ஆர்டர் மாறி மாறி இருக்கிறதால மாறி மாறி எடுக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து எஸ்எஸ் வெரிஃபை பண்ணணும். ஓகே. எனி க்ளோஷர் ஆர் எனி விட்ராயல் நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி எஸ்எஸ் வந்து செக் பண்ணிக்கணும். அது நான் வந்து எல்லா டாப்பிக்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் ஸ்டில் தட் இஸ் இம்ப்ளைட். நீங்கள் எந்த க்ளோஷர் போகிறீங்க, எந்த விட்ராயல் போகிறீங்க அப்படின்னாலும் எஸ்எஸ் பார்த்துட்டு தான் தரணும். கிளிக் கோ. கோ கிளிக் பண்ணணும், சர்டிஃபிகேட் காட்டுதா. க்ளோஸ் சூஸ் பண்ணிவிட்டு NORML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட். ஸோ இதே மாதிரி நான் அந்த 12 சர்டிஃபிகேட்டும் இதே மாதிரி நான் வந்து ஆப்ரேட்டராக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இதே ப்ராசஸ் சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணணும். மெனு அதே மெனு தான், எப்படின்னு பார்ப்போமா. இப்போ நான் சூப்பர்வைசர் ஸ்க்ரீனில் இருக்கேன். இதில் எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். CSCCAAC அதே மெனு தான். கிளிக் கோ. கிளிக் கோ. ஃபங்க்ஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல வெரிஃபை அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். வெரிஃபை அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு என்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது நீங்கள் சிஃப்ட் நம்பர் டைப் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணலாம், அக்கௌண்ட் நம்பர் எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன்.
ஸோ என்டர் சிஃப்ட் நம்பர், அதுக்கப்புறம் இந்த லென்ஸை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கலாம், அல்லது நீங்கள் டைப் பண்ணி கூட எடுக்கலாம். சூஸ் அக்கௌண்ட் ஐடி, ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஸோ அக்கௌண்ட் நம்பர் இஃப் யூ நோ யூ கேன் வெரி வெல் டைப் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கிளிக் கோ. அதில் பாருங்கள் இப்போ க்ளோஷர் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. சூப்பர்வைசர் க்ளோஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட். ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டன். அடுத்தது ரெண்டாவது சர்டிஃபிகேட், என்டர் சூஸ் வெரிஃபை, என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சிஃப் ஐடியை சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிஃப் ஐடி கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரில் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த லென்ஸை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது பாப்புலேட் ஆகும். இங்கே என்னோடய சூப்பர்வைசர் வந்து அதை டைப் பண்ணுறாரு எப்படின்னு பாருங்கள். டைப் பண்ணாலும் தப்பு கிடையாது. கிளிக் கோ. ஸோ சூப்பர்வைசர் க்ளோஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட். ஸோ ரெண்டு சர்டிஃபிகேட்டை சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணியாச்சு. தேர்ட் சர்டிஃபிகேட் ஹீஸ் கோயிங் டு வெரிஃபை. வெரிஃபை, என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்டர் சிஃப் ஐடி, என்டர் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கிளிக் கோ. ஆல்டர்னேட்டிவ்லி ஃபஸ்ட்டு நீங்கள் சிஃப் ஐடி சூஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லென்ஸை கிளிக் பண்ணாவே உங்கள் லைனாக எல்லா சர்டிஃபிகேட்டையும் காட்டும். கிளிக் க்ளோஸ், கிளிக் சப்மிட். ஓகே, ஆஸ் அ சூப்பர்வைசர் இப்போ நான் வந்து மூணு சர்டிஃபிகேட்டை எப்படி வெரிஃபை பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 12 சர்டிஃபிகேட்டையும் ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் வந்து வெரிஃபை பண்ணி முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம அக்கௌண்ட் இப்போ பண்ண ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ ஃபார் வி ஹாவ் நாட் பெய்டு எனி கேஷ் டு கஸ்டமர். கஸ்டமருக்கு கேஷ் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு சி இந்த next topic.